திடமான தைரியத்தை பற்றி பேசும் நம் ஓங்கார குடிலாசன் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். பிறகு அப்பதான் மோர்சிட்டியார் மோர்சே நல்ல பிறந்தார். அவர் சொன்னார், இப்போ கட்டணம் கட்டி கொண்டிருக்கோம், 108 திருமணம் எப்படி என்று வெளியிடுவதுனார். நான் ஆசா ஞானபண்டியின் திருவடியை பட்டுகின்றவன். நான் உண்மையான ஆசான் திருவடி பூஜை செய்திருந்தால் கட்டணமும் கட்ட வேண்டும், அன்னதானம் நடக்க வேண்டும், 108 திருமணம் நடக்க வேண்டும். அப்படி இருந்தால் நான் போகின்ற பாதை திடமான பாதை என்று நீங்கள் புரிந்து கொள்ளுனா. அதே அவர் புரிந்தால் அதே மாதிரி இருந்து கட்டணம் கட்டினோம், அந்த கட்டணம் கட்டினோம், அன்னதானம் செய்தோம், திருமணம் செய்தோம். அடுத்து ஒரு புட்டு தைரியமான தைரியம் இந்த சங்கத்துக்கு வந்தது. 1008 திருமணம், 1008 திருமணம் விளம்பரம் செய்தார். கையில் காசு இல்லை. இது இந்த கட்டணம் கட்டும்போது 10 பைசா கையில் காசு இல்லை, கிட்டத்தட்ட 30-40 லட்சம் மதிப்பு உள்ளது. கையில் காசு இல்லை. இது ஒரு 1008 திருமணம் செய்தால் கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சமாக கையில் இருக்க வேண்டும். 20 பைசா இல்லை. தைரியம், தலைவன் அருள் செய்வான் என்ற தைரியம். ஆசானை கேட்டோம், உன் திருவள்ளுவர் கடாட்சத்தை நம்பிதான் 1008 திருமணம் என்று செய்தி வெளியிட்டிருக்கிறோம். நீர் என்னுடைய மானத்தை காப்பாற்ற வேண்டும். இந்த இடத்தின் அருள் செய்யப்பட்டால் நான் சமாதியாக விரும்பவில்லை, என்னை சமாதியாக்கிடுவான். நான் சமாதியாக விரும்பவில்லை, அவன் என்னை சமாதியாக்கிவிடுவான். ஏன்னா ஆயிரக்கணக்கான பேர் வந்து பிரச்சனை வரும்ல, என்னை விளம்பரப்படுத்தி நீயால் பதிவு செஞ்சார் சென்றோம். ஆசான் என்ன செய்தான், பயப்படாதே பிள்ளைகளே, பயப்படாதே பிள்ளைகளே, தொண்டர்கள் சொல்கிறான், பயப்படாதே ஐயா, இந்த 1008 என்ன இதுவும் செய்வோம், நீ எதை வேணாலும் செய்வோம், நீ என்னை நம்பி இருக்கிற, நம்பிதானே சொன்னேன், ஆசான் நம்பி காப்பாற்றுவான், கைவிட மாட்டான், நம்பி தானே செஞ்சேன். இந்த 1008 திருமணத்துக்கு 50 லட்சம் தரேன். கும்முச்சாங்க ஆச்சு. 1183 திருமணம், 1008 விளம்பரப்படுத்ததே அபூர்வம். மனித வர்க்கம் அரசாங்கம் செய்யலாம், மனித வர்க்கத்தில் சொல்லி செய்ய முடியாது. மனித வர்க்கம் சொல்லி செய்த ஒன்றே ஒரே மனித வர்க்கம் இந்த செய்ய முடியாது. செய்ய முடியாத ஒன்றை இந்த சங்கம் செய்து முடித்ததுண்ணா. என்ன காரணம், நம்பினவன் ஆசான் ஞான பண்டிதன், எதையும் செய்வான். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.